வணக்கம் நண்பர்களே, நடிகர் ரஜினிகாந்த் அவர்கள் எம்ஜிஆருடைய முழு உருவ வெண்கல சிலையை திறந்து வச்சு சென்னை வேலப்பன் சாவடியில் அவர் பேசிய பேச்சிலிருந்து சில தகவல்களை நம்ம இப்போ பகிர்ந்துக்கலாம். கிட்டத்தட்ட 40 நிமிடம் வந்து அந்த மேடையில் அவர் பேசியிருக்கார். 3 செய்திகளை பிரதானமாக சொல்கிறார். 1, ஆன்மீக அரசியல். 2, தமிழன் முதல்ல வந்து நல்லா இருந்தால் தான் தமிழ் வளரும். 3, எம்ஜிஆருக்கும் எனக்கும் உள்ள தொடர்பு அப்படின்ட்டு. இப்போ நம்ம இந்த 3 செய்திகளை பற்றியும் பார்ப்போம். ஆன்மீக அரசியல் அப்படின்னு அவர் தொடங்குறார். ஆன்மீக அரசியல்னா என்ன? இதில் ஆன்மீக அரசியலுங்கிறது அவர் காலங்காலமாக அரசியல் காலத்தில் எல்லா தலைவர்களும் காந்தியில் ஆரம்பித்து இன்றைக்கி கட்சி தொடங்கின வரைக்கும் சொல்லக்கூடிய நேர்மையான, ஊழலற்ற, சுயநலம் இல்லாமல் இப்படிங்கிற இந்த செயல்பாடு தான் அவர் ஆன்மீக அரசியல்னு சொல்கிறாரு. அப்புறம் வழக்கம் போல் தமிழகத்தில் இருக்கக்கூடிய சாதி சமய பேதமற்ற அரசியல் தான் வந்து ஆன்மீக அரசியல், இனிமேல் ஆன்மீக அரசியல் பார்ப்பீங்கன்னு சொல்கிறார். இதில் அவர் முக்கியமாக சொல்கிறது என்னன்னா, ஆன்மீக அரசியல் இன்னைக்கு என்ன தேவை அப்படிங்கிறத அவர் சொல்ல வர்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, தமிழகத்தில் வெற்றிடம் இருக்கிறது உண்மைதான். எனவே அந்த வெற்றிடத்தை நிரப்புவதற்கு நான் தான் சரியான நபர் என்பதை போல் அவர் பேசுகிறார். தமிழகத்தில் எத்தனையோ தலைவர்கள், ஐயா நல்லக்கண்ணு போன்றவர்கள், இன்னும் எத்தனையோ தலைவர்கள் வந்து தமிழகத்தில் இருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்களுக்கு இன்றைக்கி 67 வயசுக்கு மேலே ஆகிட்டு இன்னமும் படம் கோடிகளில் நடிச்சுக்கிட்டு இருக்கிறாரு. இவர் வந்து திடீர்னு அரசியலுக்கு வந்து வெற்றிடம் ஏற்பட்டதால் நான் வரேன்னு சொல்கிறதுனால, தமிழக அரசியலில் இதுக்கு முன்னாடி அரசியல் தலைவர்களே இல்லையா, அல்லது தமிழ்நாட்டில் ஒரு மிகச்சிறந்த தலைவர் இல்லாத நிலை தான் இங்கே இருக்கா அப்படிங்கிற கேள்வியை நம்ம எழுது. எனவே ரஜினிகாந்த் அவர்கள் எதன் அடிப்படையில் வெற்றிடம் இருக்குது, அந்த வெற்றிடத்துக்கு நான் தான் சரியான நபர்னு அவராக எப்படி சொல்கிறாரு அப்படிங்கிறத நீங்கள் யோசிச்சு பார்க்கணும். 2, தமிழ் நல்லா இருக்கணும்னா தமிழும் நல்லா இருக்கணும் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ என்ன சொல்ல வர்றாருன்னா, தமிழ் படிப்பதன் மூலிமா தமிழை நல்லா இருக்க மாட்டான். நீங்கள் ஆங்கிலம் படிங்க, ஆங்கிலம் படிச்சிங்கன்னா நிறைய நீங்கள் சம்பாதிக்கலாம் அப்படின்னா, ஒரு மொழி என்பது வெறும் வாழ்வதற்காக மட்டும்தானா? மொழியில் வந்து வேறு எதுவுமே கிடையாதா? எந்த மொழியில் படிக்கணும், எப்படி இருக்கணும்னு அவங்க அந்த மொழியில் அவங்க முடிவு பண்ணுவாங்க. உண்மையிலே ஒரு தமிழ்நாட்டுக்கு ஒரு தலைவராக வரணும், அரசியல் கட்சி தலைவராக இருக்கணும், தமிழ்நாட்டு ஆளுன்னு ஒரு முடிவு பண்ணுறாருன்னா, இந்த இனத்துக்கும் இந்த மக்களுக்கும் இந்த மக்கள் பேசுகிற மொழிக்கு வந்து பெருமை சேர்க்கறதுமே தமிழில் படிங்க, தமிழில் படித்தவங்களுக்கு முன்னுரிமை கொடுக்கணும், தமிழில் படித்தவங்களுக்கு வேலை கொடுக்கணுங்கிற இந்த முழக்கத்தை சொல்லாமல் எல்லாம் ஆங்கிலம் படிங்கன்னு இவர் சொல்கிறவரை நம்ம எப்படி தலைவராக ஏற்றுக்க முடியுங்கிறத அவரை ஃபாலோ பண்ணுற நீங்கள் முடிவு பண்ணணும். ஏன்னா தமிழ்நாட்டில் தான் அவர் கட்சி ஆரம்பிக்க வச்சுருக்காரு, தமிழ்நாட்டில் தான் அவர் வந்து அரியணை அமர போகிறதா வந்து அவர் பேசிகிட்டு இருக்கார். எனவே தமிழை புறக்கணித்து ஆங்கிலத்தை படிங்க அப்படின்னு சொல்கிற ஒரு தலைவர் நமக்கு தேவையா அப்படின்னு பார்க்கணும். இப்போ அடுத்து கடைசியாக என்ன சொல்கிறாருன்னா, எம்ஜிஆருக்கும் எனக்கும் உள்ள தொடர்புன்னா ஒரு 3 தகவல்களை சொல்கிறார். இதுதான் வந்து ரொம்ப ஒரு கேலிக்கூத்தான தகவலாக இருக்குது. அதில் 3 முக்கியமான தகவல் என்னான்னு பார்த்தீங்கன்னா, ராகவேந்திரா திருமண மண்டபம் கட்டுறதுக்கு உறுதுணையாக இருந்தது யாருன்னா எம்ஜிஆர் தான். உங்களுக்கு சந்தேகம் இருந்தால் இப்போவும் காங்கிரஸ் தலைவராக இருக்கக்கூடிய திருநாவுக்கரசரை கேட்டு பாருங்கன்றார். நான் என்னுடைய மனைவி லதா ரஜினியை லதா வந்து திருமணம் பண்ணுறதுக்கு யார் மிக முக்கியமான காரணம்னா எம்ஜிஆர் தான் முக்கியமான காரணம். எனவே நீங்கள் அதுக்கு சந்தேகம் இருந்தால் மிஸ்ஸஸ் ஒய்ஜி மகேந்திரனுடைய துணைவியார் இருக்காங்க, அவங்கள கேட்டு பாருங்கன்றார். பிறகு அவர் மருத்துவமனையில் வந்து நர்வஸ் ப்ராப்ளம்னு சொல்லி மருத்துவமனையில் நான் அட்மிட் ஆகிருந்தேன். அப்போ வந்து அடிக்கடி எம்ஜிஆர் வந்து என்னைய தொலைபேசியில் ஃபோன் பண்ணி கேட்பார், எப்படி இருக்கார் எப்படி இருக்கான்னு கேட்டுட்டு தான் சொல்லுவார். இது மட்டும்தான் அவர்களுக்கான தொடர்பா? இந்த தொடர்புக்கும் அரசியல் களத்துக்கு என்ன சம்பந்தம்? இது மூணுமே பார்த்தீங்கன்னா அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை. இது மக்களோட தேவைக்காகவோ அல்லது காவிரி பிரச்சனைக்காகவோ, அப்போ நடந்துகிட்டு இருந்த ஈழ பிரச்சனைக்காகவோ, அல்லது தமிழ்நாட்டு மக்களுடைய வாழ்வாதார பிரச்சனைக்காகவோ ரஜினி வந்து ரெண்டு பேத்துக்குமான தொடர்பாக அவர் சொல்லலை. மண்டபம் கட்டுறதுக்கும் அவர் திருமணம் பண்ணுறதுக்கும் அவரோட உடல்நிலை சரியில்லாததுக்கு இது வந்து ஒரு சாதாரண ஒரு நிகழ்வை எனக்கும் எம்ஜிஆருக்கும் ஒரு மிகப்பெரிய தொடர்பு அப்படின்னு மக்கள் மத்தியில் பேசி எம்ஜிஆருக்கு எனக்கு இருக்கு, நான் எம்ஜிஆர் ஆட்சியை கொடுப்பாங்கிறது வந்து எவ்வளோ மிகப்பெரிய பித்தலாட்டங்கிறத நீங்கள் எல்லாம் புரிஞ்சுக்கணும்.
எனவே இந்த மூன்று செய்தி அடிப்படையாக வச்சு தான் கிட்டத்தட்ட 40 நிமிஷம் பேசியிருக்காரு. நீங்கள் இப்போ முடிவு பண்ணுங்கள், தமிழன் வாழணும்னா ஆங்கிலத்தை படிங்க, தமிழை நல்லா இருக்கணும்னா முதல்ல நீங்கள் வந்து மற்ற மொழிகளை படித்து ஆங்கிலத்தை படித்து நீங்கள் முன்னேறுங்க, அப்புறம் தமிழ் தானாக வளரும்னு சொல்கிற அந்த பேச்சாக இருக்கட்டும், அல்லது மாற்று அரசியல் மாற்று தலைவர்கள் இல்லை வெற்றிடம் இருக்குது அந்த வெற்றிடத்துக்கு நான் தான் சரின்னு சொல்கிற ரஜினிகாந்தாக இருக்கட்டும், அல்லது எம்ஜிஆருக்கு எனக்கு உள்ள தொடர்பு இங்கே பெரிய தொடர்பு இந்த மூன்றும், எனவே இந்த மூணையும் சேர்த்து நான் வந்து தமிழகத்தில் ஒரு எம்ஜிஆர் என்ன ஆட்சி கொடுத்தாலும் அதை கொடுப்பேன் அப்படின்னு சொல்கிற இந்த உண்மைக்கு புறம்பான தமிழர்களை ஏமாற்ற இந்த பேச்சை நீங்கள் கவனமாக கவனித்து அதுக்கு தகுந்த மாதிரி மக்களிடத்தில் வந்து இந்த செய்திகளாக நீங்கள் சொல்லணும். ரஜினிகாந்த் எதுக்காக அரசியலுக்கு வராரு, ஆன்மீக அரசியலுங்கிற சொல்ல எதுக்காக பயன்படுத்துகிறாரு, அவர் இந்த ஆன்மீக அரசியல் சொல்ல பயன்படுத்த தமிழகத்தினுடைய நிலை வேறு கோணத்திற்கு செல்வதற்கான வாய்ப்பு இருக்குது. எனவே நடிகர் ரஜினிகாந்தை புரிந்து கொள்ளுங்கள், அவர் நடிகர், பணம் கோடிகளை குவித்து வைத்திருப்பதால் அவர் சொல்வதெல்லாம் உண்மையாகிவிடாது, மக்களே விழிப்பாக இருங்கள் என்று சொல்லி இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.